ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு anuddvlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 11 வகையான ஒரு சைவ விருந்து மாதிரி நான் பண்ணேன். அதோட ரெசிபிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஊற வைக்கணும் அப்படின்ற திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் இங்கே வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் தோரம்பருப்பு, அப்புறம் புளி, அப்புறம் வந்து அந்த சபுதானா பாயசம், அது பண்ணுறதுக்காக ஒரு சபுதானா கொஞ்சம் அந்த மாதிரி நான் ஊற வச்சுக்கிட்டேன். சாம்பாருக்கு தனியாக, ரசமுக்கு தனியாக நான் வந்து புளியை ஊற வச்சுட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது பூண்டு தான் நிறைய தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து அரிஞ்சு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் வச்சுக்கிட்டால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் புரியும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் வந்து துவரம்பருப்பை மட்டும் நான் வந்து சாம்பாருக்காக வேக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது காரக்குழம்போடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். ஆல்ரெடி வத்தக்குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இங்கே புளி கரைசலில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதை 1/2 hour நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். அது ஊறிகிட்டு இருக்கும்போதே நம்ம இங்கே வந்து கடாயில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தான் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து நமக்கு ஆயில் நல்லா சூடானோன்னு 1 spoon கடுகு, 1 spoon வெந்தயம், அப்புறம் நிறைய பூண்டை வந்து 2 கட் பண்ணி போட்டுக்கிட்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் 1 5 போட்டுக்கிட்டேன். அது கூடவே வந்து காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். போட்டு கருவேப்பிலை வந்து வெடிக்கிறதுக்காக மூடி வச்சு கொஞ்சம் நல்லா தாளித்து விடுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நல்லா அதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வதங்கின ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளியை வந்து போடுறோம். தக்காளியும் போட்டு நல்லா தக்காளி மசிஞ்ச பிறகு நான் வந்து மணத்தக்காளி வத்தல் வந்து வச்சுருக்கேன். இங்கே உங்கள் வீட்டில் என்ன வத்தல் இருக்கோ நீங்கள் போடலாம், மாங்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், அந்த மாதிரி. நம்ம கொஞ்சோண்டு 1 spoon போட்டால் போதும் வத்தல், ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும். அதுக்கப்புறமா இந்த கரைசல் கலைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிக்கோங்க. அதாவது இதை வந்து புளி தண்ணியில் தான் வந்து கரைசல் வந்து ரெடி பண்ணணும். புளி தண்ணியில் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நான் 1/2 hour வந்து கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஊற்றிட்டு அது கூடவே வந்து என்ன காய்கறி உங்களுக்கு வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் இங்கே கத்திரிக்காய் போட்டு மூடி வச்சிடுறேன். இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நான் சுண்டலுக்காக வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மிக்சியில் வந்து 1/2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பூண்டு, ஜீரகம், மிளகு, இதெல்லாமே 1 spoon. இது வந்து ரசத்துக்காக நான் வந்து அரைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 spoon ஆயில் வற்றிட்டு அது கூடவே வந்து 1 spoon கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வந்து பொரிஞ்சோன்னே நம்ம 2 பூண்டை இந்த மாதிரி நசுக்கி தட்டி வந்து போட்டுக்கிறோம். இது வந்து ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால். ஸோ இப்போ நம்ம ரசம் ரெடி பண்ணும்போதே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, தெரியும். இந்த பக்கம் கடலைப்பருப்பு வேகுது, அந்த பக்கம் துவரம் பருப்பு வேகுது, அந்த பக்கம் வந்து காரக்குழம்பு நல்லா வந்து சுண்டிக்கிட்டுருக்கு. நமக்கு ஆயில் வெளியில் வரவரலும் அது நல்லா சுண்டணும். இப்போ நம்மளோட கடுகு, அப்புறம் நம்ம தட்டி போட்ட அந்த பல் பூண்டு, அப்புறம் அந்த கருவேப்பிலை எல்லாம் வந்து நல்லா வெடித்து வந்தோன்னே 2 பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி நல்லா நிறையவே போட்டுக்கோங்க. 3 தக்காளி போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஸோ தக்காளி வந்து எப்படின்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும், அதனால 1 spoon உப்பையும் அது மேலே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்களா தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே புளி கரைசல் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கிறேன். மிக்சியிலேருந்து எடுத்து போட்டதால் கொஞ்சம் க்ரீனிஷாகவும் இருக்குது. ஸோ மிக்சியில் அரைச்ச அந்த மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள் போட்டு ரசம் சுண்டிகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து 1/2 teaspoon ஆயிலில் பெருங்காயத்தை வந்து சூடு பண்ணி அதையும் வந்து ரசத்தில் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா ரசம் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் 2 spoon ஆயில் போட்டுக்கிறேன். வெஜிடபிள் ஆயில், அப்புறம் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் நிறைய பூண்டு, அப்புறம் 2 பூண்டு தட்டியும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரை வந்து நான் தாளித்து விடுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன். அப்புறம் பட்டை மிளகாய் 2, அப்புறம் வெங்காயம் 1 spoon, உப்பும் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து 1 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். தக்காளி 1 பெரிய தக்காளி போட்டுக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்தோன்னு நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறி, என்ன சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த காய்கறியை நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பூண்டு
நிறைய வந்து பூண்டையும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் மாங்காவும் வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே இந்த பருப்பு நம்மளோட தோரம் பருப்பு வெந்துருச்சு இல்லையா, அதை வந்து மசிச்சு நல்லா மத்தில் கடைஞ்சி விட்டுட்டு அதில் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறியும் போட்டுக்கிறேன். அப்புறம் புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வீட்லேயே செஞ்ச சாம்பார் பொடி 1 டேபிள்ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு மூடி வச்சிட்டோன்னா சாம்பார் ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கருவேப்பிலை அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சமாக 2-3 வெண்டைக்காய் மட்டும்தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். நம்ம வந்து வெண்டைக்காய் பச்சடிக்காக இதை ரெடி பண்ணுறோம். நான் இந்த தாளிச்சதுலேயே பாதி எடுத்து கடலைப்பருப்பு சுண்டலுக்கு போட்டு ரெடி பண்ணிட்டேன். இது மேலே நீங்கள் தேங்காய் போடணாலும் போட்டுக்கலாம், நான் இங்கே போடல. ஸோ கடலைப்பருப்பு சுண்டல் நமக்கு ரெடி. இப்போ வெண்டைக்காய் நல்லா பொறிஞ்சு வந்தோடனே நல்லா வெந்தோடனே தயிரில் போட்டு கலக்கணுன்னா வெண்டைக்காய் பச்சடியும் நமக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். அது கூடவே வந்து 1 பட்டை 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட 1 பெரிய வெங்காயத்தை வந்து அரைஞ்சி போட்டுட்டு அது கூட 2 பச்சை மிளகாவும் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 1 பெரிய தக்காளியும் போட்டு நல்லா வந்து அதை மசிய வதக்கிக்கிறேன். அது எல்லாம் வதங்கி வந்தோடனே நமக்கு தேவையான அளவு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் நான். அந்த பட்டாணி பச்சை பட்டாணியை போட்டுட்டு அது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. வேக வந்து கொஞ்சம் பாதி வேக்காடு வெந்தோடனே நம்ம இங்கே தனியாக உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருந்தேன், அதையும் அதில் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இந்த கரைசல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 முந்திரி அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் அப்புறம் நம்மளோட கசகசா வெள்ளை கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து ஊற்றிட்டு அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வேக குழைய இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட பால் கறி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 1 மிக்சியில் 1/2 கப் உளுந்து ஊற வச்சுருக்கேன், 1/2 an hour அந்த உளுந்து அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த போண்டா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மோர் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். மோர் குழம்பு செஞ்சு அதில் இந்த போண்டா போட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ போண்டா மோர் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1 பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு அப்புறம் 1 கொஞ்சம் பச்சை மிளகாய் 2 பட்டை மிளகாய் போட்டுட்டு அப்புறம் பெருங்காயமும் போட்டுக்கிறேன். இது எல்லாம் வந்து நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா 1.5 வெங்காயம் மாதிரி அரிஞ்சு போட்டுக்கிறேன். அப்புறம் இது வந்து பீன்ஸ் கேரட்லாம் ஃபஸ்ட்டே அரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஸோ அதையும் போட்டு நல்லா தாளித்து நல்லா வெந்தோன்னு எடுத்தோம் அப்படின்னா தண்ணி ஊற்றக்கூடாது. வெந்தோன்னு எடுத்தோம்னா நம்மளோட பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். இங்கே வந்து 1 பாத்திரத்தில் சபுதானா 1 கப் எடுத்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்தோன்னு 2 டம்ளர் பால் ஊற்றிட்டு அது நல்லா 1 கொதி கொதிச்சோன்னே நமக்கு தேவையான அளவு உங்களை ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லமும் ஏலக்காவும் போட்டு நெய்யில் வதக்கி அந்த முந்திரி திராட்சையை வதக்கி எடுத்தோம்னா பாயசம் ரெடி ஆகிடும், சபுதான பாயசம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன். 5-8 hours ஊற வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இந்த மிக்சரில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது கூடவே வந்து வெங்காயம் கொத்தமல்லி அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து வாழைப்பூ வடை அப்படின்றதால வாழைப்பூவை வந்து உரித்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா அரிஞ்சு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா எல்லாமே நல்லா ரொம்ப மெல்லிசாக அரியணும், அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா பினஞ்சிக்கோங்க. நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அதை நம்ம ரவுண்டாக உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா வந்து அதை ரவுண்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை வந்து எடுத்து நல்லா கையில் தட்டிக்கணும். தட்டி வடை மாதிரி ரெடி பண்ணி நம்ம எப்போதும் சாதாரணமாக மசாலா வடை எப்படி போடுவோமோ அதே மாதிரி பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வாழைப்பூ வடையும் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் தட்டி போட்டிருக்கேன், எப்படி வேகுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அந்த பபிள்ஸ்லாம் அடங்கணுன்னு எடுத்தோம் அப்படின்னா
நம்மளோட வாழைப்பு வடை செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிடும். ஸோ நான் செஞ்ச எல்லா டிஷ்ஷஸுமே செம்ம சூப்பராக வந்திருந்தது. என்னென்ன பண்ண போகிறோம், என்ன தேவைன்றதை முன்னாடியே ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம்னா எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்னி, ஸோ ஒரு ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பட்டை மிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, நாலு பல் தேங்காய், எல்லாத்தையும் தனியாக வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பீர்க்கங்காய், பீர்க்கங்காவை தனியாக அரிஞ்சு அதையும் ஆயிலில் போட்டு வதக்கிக்கிறேன். ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட பீர்க்கங்காய் சட்னியும் ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் நான் செஞ்ச டிஷ்ஷஸ்ஸு. ஸோ ரசம் ரெடி, மோர்க்குழம்பு போண்டா ரெடி, நெக்ஸ்ட்டு நம்மளோட காரக்குழம்பு, அப்புறம் பால்கறி, அப்புறம் சட்னி, அப்புறம் வடை, கடலைப்பருப்பு சுண்டல், பாயாசம், அப்புறம் சாம்பார், அப்புறம் வந்து பீர்க்கங்காய் துவையல், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பீன்ஸ் கேரட் பொரியல், அப்புறம் வெண்டைக்காய் பச்சடி, இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் செஞ்ச டிஷ்ஷஸ்ஸு. ஸோ இந்த பிளேட்டிங் தவிர காரக்குழம்பு, மோர்க்குழம்பு, ரசம், சாதம் இதெல்லாம் சேர்த்தோன்னா மொத்தம் 12 டிஷ்ஷஸ் வந்துச்சு. இப்படி தான் நான் செஞ்சு என்னோடய கெஸ்ட்டை வந்து நான் அசத்துனேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு சூப்பராக கலக்குங்க, நல்லா அனுபவித்து சாப்பிடுங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 2.5 hours இந்த சமையலாம் முடிச்சிட்டேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பை பாய்.